గోపికా జనా ప్రమద సంకులాః కృష్ణ పంకజే క్షణా అమృత ధారయా కృష్ణ సంప్లుతా ఇవ స్థిమితతాం కృష్ణ దదుస్త్వత్ పురోగతాః. கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தே நினிமை கூட்டுகின்றாயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி భూతేష్ త్వదైక్య స్మృతి సమధి గదౌ నాధికారోదున చేత్ త్వత్ప్రేమ త్వత్కమైత్రీ జఢమదిషు కృపా దుక్షు భూయాతుపేక్షా అర్చాయం వా సమర్చా కుదుకమురుదర శ్రద్ధయా వర్ధతం మే త్వత్సంసేవీ తదాపి ధృతముపలభతే భక్త లోకోత్తమత్వము. ஒரு பக்தனுடைய லட்சணத்தை எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு வைபவங்களை நவயோகிகளில் மகாராஜாக்களுக்கு உபதேசம் பண்ணுவதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு வைபவத்தில் இந்த தசகத்தில் ஒரு சாதாரண பக்தன் எப்படி இருப்பான், அதற்கு அடுத்த ஒரு நிலை என்ன, கலியுகத்தில் பக்தியாக இருக்க வேண்டியதில் ஒரு உன்னதமான நிலைமை என்னன்னு பிரித்து பிரித்து வர்ணிக்கக்கூடிய பட்டத்ரி குருவாயிரப்பா, உயர்ந்த ஒரு பக்தன் உலகத்தில் எதை பார்த்தாலும் தங்களுடைய சொரூபமாகத்தான் இருப்பான், எல்லாத்துலேயும் ஒரு விரக்தி அவனுக்கு இருக்கும், விவேகத்தை கையில் வச்சுருப்பான். தியாகராஜர், ராமதாசர், கனகதாசர் முதலியவர்களெல்லாம் எல்லாம் பார்க்கக்கூடிய பொருள்களிலெல்லாம் நந்தலாலான்னு உன்னையே எல்லா இடத்துலையும் பார்த்துட்டுருக்கான். அப்போ அவளுக்கு எல்லாமே கிருஷ்ணமயம்தான், அவளுக்கு அதை தவிர வேறு ரூபமே தெரியாது. கேரளாவில் குருவாயூரில் சொல்வா, குருவாயூரப்பனுடைய மகிமையாக இந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சுண்டு, பூந்தானம்ன்ற பரம பக்தர் இருந்தார். ஒரு நாள் குருவாயூர் சன்னதிக்குள்ளே அப்போல்லாம் அவ்வளோ கூட்டம் கிடையாது, பட்டத்திரை பூந்தானம் வாழ்ந்த காலத்தில் ஒரு எரும மாடு வழி தவறி கோயிலுக்குள்ளே வந்துருத்தான். அவ்வளவுதான், உள்ளே இருக்கிறவாள்னால் எரும மாட்டை விரட்ட ஆரம்பித்தா அடி துரத்து, அதை எப்படி கண்ணன் கோயிலுக்குள்ளே வரலாம்னு அங்கே உட்காந்து தியானம் பண்ணியிருந்த பூந்தானத்துக்கிட்டக்கா அந்த மாடு போய் நின்றுண்டு கொம்பை ஆட்டி அப்படி தலைய தலைய அசைச்சு தான். அந்த மாடை பார்த்து அவர் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கொய்ய கூப்பினாராம். குருவாயிரப்பா, எனக்கு இப்படி வந்து இந்த ரூபத்தில் நீ தரிசனம் கொடுத்துருக்கியான்னார். அது பூந்தானத்துக்கிட்டக்க நின்றுண்டா அண்ணன்டா என்னண்டா அகலலை, உள்ளே இருக்கிறவாள்லாம் பூந்தானத்தை பிடிச்சுன்ட்டா, உங்கள் வீட்டு மாடாயா, அதனால தான் உன்னை பார்க்க வந்திருக்கா, அங்கே இங்கே சுற்றி உங்ககிட்டக்கையே நிற்கிறதுன்னா, அப்பா இது ஸ்ரீகிருஷ்ணன், ரொம்ப துரத்தாதீங்கோ, அவரே வெளியில் போயிடுவார், பாருங்கோ உள்ளே அவரும் கருப்பாக இருக்கார், இதுவும் கருப்பாக இருக்குது, உங்களுக்கு தெரியலையான்னா. அப்போ பக்தர்களுடைய மனோபாவம் ஒரு உயர்ந்த பாகவதோத்தமனுக்கு எப்படி இருக்கும்னா, எதை பார்த்தாலும் கண்ணன். அப்போது அவள் அடித்து விரட்ட பயந்துட்டு வெளியில் வந்த மாடுக்கு அந்த மாட்டு கொம்பு மேல் வாசலில் அப்படி பிடிச்சுட்டுருத்தான், வாலாக இருந்தால் சுருட்டின்னு வெளியில் ஓடிடலாம், இது போட்டு அந்த கொம்பை முட்டுறது, இவாள்லாம் பின்னாடி போட்டு தட்டுறா. அப்போ பூந்தானம், என்ன கிருஷ்ணா லீலை எது, வெளியில் போயிடேன், நீ படுற சங்கடத்தை பார்த்தா எனக்கு கவலையாக இருக்குன்னார். பக்கத்தில் இருந்துட்டு என்ன அதிசயம், அந்த வால் மாதிரி ரெண்டு கொம்பையும் வளைச்சுண்டு அந்த மாடு வெளியில் ஓடி போயிடுத்தான். அப்போ என்ன தாத்பரியம்னா, மகான்களுக்கு எம்பெருமான் ஏதாவது ஒரு தரிசனத்தில் எப்படியாவது வந்து நிற்பான், அந்த விஷயத்தில் அந்த தரிசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சாதாரண குழந்தையாக வருவான், ஒரு பிச்சை எடுக்கிறவனாக வருவான், உன்னை பரிசோதிப்பதற்காக எப்படி வேணாலும் வருவான் அப்படின்றது குருவாயிரப்பா
உயர்ந்த மகான்கள் பண்ணக்கூடிய ஒரு பக்தி பாவமாக இருக்கு. இரண்டாவது நிலை இருக்க அதுக்கு பிரேம பக்தின்னு பேரு. உன்னை நினைச்சுண்டு பக்தனான ஒரு உயர்ந்தவன் உன்னையே தியானம் பண்ணிட்டு இருக்கணும். அந்த சந்தர்ப்பத்தில் பாகவத விரோதிகள் யார் இருக்காளோ, மூடர்கள் யாரோ, உன்னை யார் வெறுத்து பேசுகிறாளோ, அவர்களிடத்தில் உபேட்சை இருக்கணும். அப்போ உபேட்சைன்னா என்ன அர்த்தம்? அவர்களிடத்தில் ஈடுபடாத ஒரு நிலைமையாக இருக்கணும். அதைத்தானே பிரகலாதன் பண்ணா. சொந்த அப்பாவாகவே இருந்தால் கூட அவன் பகவானிடத்தில் விரோதியாக இருந்ததுனால அவனுடைய பிள்ளையான பிரகலாதனே தங்க அப்பாவை வெறுத்து தள்ளினானாம். அப்போ இது இரண்டாவது நிலை. இது ரெண்டுமே எங்களுக்கு குருவாயூரப்பா கலியுகத்தில் சாத்தியம் இல்லை. ஏன்னா எங்கள் நினைவலைகள் எங்கெங்கேயோ போயின்னு இருக்கோம். ஆனால் நாங்கள் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மூன்றாவது நிலையை சொல்கிறேன்னு பட்டத்திரியதை தொடங்குறார். விவரிக்கட்டும். அதற்குள்ளே நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் சீர்காழிக்கு அருகிலே உள்ள திருநாங்கூர் திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசம். திருத்தெற்றியம்பலம் என்ற திவ்ய தேசம். இங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள், பள்ளி கொண்ட பெருமாள், அவருடைய திருக்கோயிலை அடைவதற்காக இதோ சன்னதியை நோக்கி நாம் விழைகின்றோம். வழியிலே அற்புதமான புஷ்கரணி, அதாவது கோயிலுடைய தீர்த்தத்தின் தரிசனம். இந்த புஷ்கரணியானது சூரிய புஷ்கரணி என்றும் அழைக்கப்படுகின்றது. பகவான் சூரியனுக்காக இப்புஷ்கரணியிலே தரிசனம் அளித்ததாகவும் ஒரு தலவரலாறானது கூறுகின்றது. தீர்த்தத்தின் உயர்ந்த தரிசனத்தை அடைந்த நாம் இதோ அந்த ஊருக்குள்ளே நுழைந்து கோயிலையும் நாம் நெருங்கிவிட்டோம். பெயர் பலகையும் நம்மை நாங்கூர் திவ்ய தேசத்தில் ஒன்றான திருத்தெற்றியம்பலம் இது என்று வரவேற்க சிறிய ஒரு முகப்பு. அந்த முகப்பிலே ஐந்து கலசங்களுக்கு கீழே பள்ளி கொண்ட பெருமாள் சுதா ரூபத்திலே ஆதிசேஷனுக்கு கீழ் சயன கோலத்திலே சற்றே தன்னுடைய சிரசாகிய தலையை உயர்த்தி கண்களை திறந்து அத்திருக்கோயிலுக்கு வந்திருக்கக்கூடிய நம்மை அருள் பாவித்து உள்ளே வருமாறு உத்தரவிடுகின்றார். அவருடைய நாபியிலே தாமரை மேல் பிரம்மா, ஸ்ரீதேவி, பூதேவி இருவரும் அமர்ந்து கொண்டு கைங்கரியம் செய்ய இருபுறமும் கருடனும் சுதாரூபத்திலே காட்சி அளிக்க இந்த சூழ்நிலையோடு நாம் பக்தியுடன் உள்ளே பிரவேசிக்கின்றோம். பலிபீடம் கைக்குவித்து பலிபீடத்தை வணங்கி கருடன் தனி சன்னதியாக இங்கு கோயில் கொண்டுள்ளதை நோக்குகின்றோம். அழகிய சிறிய விமானத்தின் கீழ் கருவறைக்குள் கருடன் நின்ற திருக்கோலத்திலே கைக்குவித்து தனது திருவடி தரிசனமும் அளித்து அவர் அளித்த தரிசனத்தால் பாவங்கள் நீங்கி பலன் அடைகின்றோம். பாண்டியன் கொண்டை போன்ற ஒரு கிரீடத்தையும் தரித்துள்ள இவருடைய அருள் பெற்று நாம் உள்ளே இருக்கக்கூடிய சன்னதியை நுழைவதற்காக நாம் நோக்கும்போது மற்றொரு சிறிய முகப்பு. அங்கு திருமன் சங்கு சக்கரம் பளிச்சிட இருபுறமும் கருடனும் ஹனுமனும் நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சி தர நாம் உள்ளே நுழைந்தால் அழகிய சிறிய ரதத்தினுடைய ஒரு காட்சியானது நமக்கு கண்ணுக்கு புலப்படுகின்றது. அந்த ரதத்தையும் நாம் மனக்கண்ணால் சுற்றி வந்து இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய சன்னதிகளில் உள்ள பெருமாளை தாயாரை தரிசிப்பதற்காக நாம் வலம் வர தொடங்குகின்றோம். இதே சூழ்நிலையிலே பட்டத்ரி அடுத்த பரிணாமமாக கலியுகத்திலே நாம் அனுஷ்டிக்கக்கூடிய சுலபமான ஒரு பக்தி அந்த பாகவத தர்மத்தினுடைய லட்சணத்தை இந்த ஸ்லோகத்திலே தொடர்கின்றார். அர்ச்சாயம்வாசமர்ச்சா குதுகமுருதர ஸ்ரத்தயா வர்தமுமே. குருவாயூரப்பா, எதை பார்த்தாலும் நீயே நினைக்கணுன்றது எங்களுக்கு முடியல. அப்படி இல்லைன்னா எங்ககிட்ட வரக்கூடிய வஸ்துக்கள் பிராணிகள் எதுவாக இருந்தாலும் அதனிடத்தில் ஈடுபட்டு வணங்கணும், இல்லைன்னா பிரேம பக்தியானது ஏற்படணும். இதெல்லாம் கலியுகத்தில் எங்களுக்கு சரி வரல. ஆனால் நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற உயர்ந்த மார்க்கம் எது தெரியுமா? அர்ச்சாயாம் வா சமர்ச்சா விக்கிரக ரூபத்தில் திருக்கோயில்களில் இருக்கக்கூடிய ஒன்றை வணங்கிறது இருக்கே, அது தான் எங்களுக்கு ஒரு உயர்ந்த மார்க்கமாகவும் கலியுகத்தில் சுலபமாகவும் இருக்குது. அப்படி கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் இருக்கே, அவைகளுடைய தரிசனம் அர்ச்சாயாம் வா சமர்ச்சா. அந்த ரூபத்துக்கு அர்ச்சாவதாரம்னு பேர் பெருமாளுக்கு. நம்முடைய தர்மத்தில் என்ன அழகுன்னா, இந்து தர்மத்தில் மரங்களை கூட நம்ம பூஜை பண்ணுவோம், அரச மரத்தை பூஜை பண்ணுவோம்,
வில்வ மரத்தை பூஜை பண்ணுவோம், துளசி செடியை வச்சு துளசி தாயாராக நாம் நமஸ்காரம் பண்ணுவோம், திருவிளக்குகளை பல ரூபங்களில் ஏற்றி விளக்கையே நாம் மகாலட்சுமியினுடைய ரூபமாக ஒரு உருவகப்படுத்தி அதற்கும் நம்ம பூஜையை கொடுப்போம். ஆக நாம் முக்கியமான மங்களகரமான வஸ்துக்கள்லாம் இருக்க அங்கேயே நம்ம தெய்வத்தினுடைய உருவத்தை பார்க்குறோம். அது மட்டும் அல்லாமல் குருவாயூரப்பா அர்ச்சாயாம் வா, நீ இருக்கக்கூடிய இடங்களில் உன்னுடைய திவ்ய க்ஷேத்திரங்கள் அபிமான ஸ்தலங்கள் எங்கெங்கெல்லாம் நீ பள்ளி கொண்ட பெருமாளாகவோ நின்ற திருக்கோலத்திலேயோ பரமபதநாதனாக அமர்ந்த திருக்கோலத்திலேயோ காட்சி தரையோ அங்கெல்லாம் வந்து அந்த கோயில் எங்கே போவானே, நானே குருவாயூரில் உட்காந்து அதைத்தானே பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ருதிமதி மதுரே சுக்கிரகே விக்கிரகே தேனு, சுக்கிரக விக்கிரகமான உன் முன்னாடி உட்காந்து தானே என்னுடைய குறையை நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போது பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமித்வம் அர்ச்சை அப்படின்றது பெருமாளான உன்னுடைய நிலை, அதில் பரமாத்மா ரவ்வனாக நீ பரமபதநாதனாக வைகுண்டத்தில் இருக்க அங்கே வந்து பார்க்க முடியாது. அடுத்தது பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாளாக இருக்க அங்கேயும் வந்து உன்னை தரிசனம் பண்ண முடியாது. நீ அவதாரங்கள் பண்ண விபவம் அப்படின்ற காலங்களில் நாங்கள் இருந்த மாதிரியான்னு தெரியாது. அந்தர்யாமியாக பிரேம பக்தியாக உன்னை கொண்டு வந்து உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் முன்னிலிட்டேன்னு நாங்கள் வந்து ஹிருதயத்தில் வச்சுக்க முடியுமான்னா அதுவும் முடியாது. இந்த நான்கு நிலைகள் முடியாத எங்களுக்கு ஐந்தாவது நிலை இருக்க அர்ச்சாயாம் வா, அதுக்குத்தான் அர்ச்சாவதாரம்னு பேர். கோயில்களில் விக்கிரக ரூபமாக இருக்கக்கூடிய ஒன்று எப்போ எங்களுக்கு தோன்றதோ கோயில் இல்லாத ஊரே கிடையாது. அந்தந்த மனிதர்களுக்குண்டான அபிமான தேவதைகள் இஷ்ட தெய்வங்கள் பிடிச்சவா யாரோ அவளை போய் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வைபவம் இருக்கே கலியில, அதுதான் எங்களால் முடிஞ்ச மார்க்கமாக இருக்கு. ஆனால் அதில் என்ன ஒரு பெரிய பெருமை அப்படின்னா, அந்த மார்க்கத்திலேயே மற்ற பிரேம பக்தியை அனுஷ்டிக்கக்கூடியவா பார்க்கிற இடங்கள்லாம் பரந்தாமனாக வழிபடக்கூடியவாள்லாம் அடையக்கூடிய புண்ணியத்தை விட அதிகமான ஒரு புண்ணியத்தை உன்னுடைய சன்னதி முன்னாடி நின்றோ இது போன்ற ஒரு வைபவங்களை வீட்டில் இருந்தவாறே திருக்கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சாரூபியான உன்னுடைய திவ்ய தரிசனத்தை அடையிறதுனாலேயோ மற்ற மார்க்கங்களில் மற்றவர்கள் அடையக்கூடிய ஒரு புண்ணியத்தை விட அதிகமாகவே அடையக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கிறதே, அதை விட உன்னிடத்தில் பிரேம பக்தி என்னவா இருக்க முடியும்னு அச்சாவதாரத்தினுடைய பெருமையோடு இந்த ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடர்கின்றார். எவ்வாறு தொடர்கின்றார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் திருத்தேற்றி அம்பலத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாள் கோயிலில் தாயாராக காட்சி அளிக்கக்கூடிய தாயாரின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமக. நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா.